பேசிடலாம். இதோ வரலப்பா. ஆ வந்துட்டான். சரி. போமா, எல்லாருக்கும் போய் காஃபி கொடு. போ. நீ சாப்பிடுறா, எல்லாரும் சாப்பிடுங்க. என் பையனோட வேலை சம்பளம் இத பத்தி இளவரசன் உங்ககிட்ட விளாவரியா சொல்லிருப்பாரு. ஆ, சொன்னாரு. சுந்தரனை சம்மதிச்சு சம்மதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை பொண்ணு பார்க்கவே வர சொன்னேன். எங்க பார்வதி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். முழு எபிசோடையும் ஜீ ஃபைவில் காணுங்க. என்ன பண்றீங்க? ஆட்லிம் கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறேன் சார். எல்லாம் பிடிச்சது போய் மாதம் ஒரு 15,000 சம்பளம் வரும். ஓ குட். பார்வதியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்வதி பற்றி விசாரிக்க கூட தேவையில்லை. சிஎஸ் பெஸ்ட். பார்வதி மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏம்மா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க அப்பாவோட விருப்பம் தான் என் விருப்பமும். எங்க சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாவே கல்யாணத்தை நடத்திடலாம். உனக்கு முழு சம்மதம் தானமா? நான் தான் சொன்னேன்ல, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கும். என்ன இது, உங்க பொண்ணு எதை கேட்டாலும் உங்களை கேட்கணும் உங்களை கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நீங்க என்னதான் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு நானா உயிர். என்கிட்ட சொல்லாம எந்த வேலையும் செய்யாது, எந்த முடிவும் எடுக்காது. அதனாலதான் அப்படி சொல்றது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சா? அப்படி நீங்க சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம்தான். சம்பாதிக்க போறது நான் இல்ல பார்வதி, நீதான். நானா? நான் சம்பாதிக்க போறேனா? அது எப்படி? நான் ஒர்க் பண்ற ஆட் பிலிம் கம்பெனில நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இதுதான். உன் போட்டோ காமிச்சேன், பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எடுக்கிற ஒரு விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க. ஒரே மாசத்துல நிறைய விளம்பரத்தில் நடிக்கலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். நீ நடிச்சினா மூணு வேலையும் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், கார்ல சுத்தலாம். நீ, நான், என் அப்பா அம்மா எல்லாரும் சொகுசா வாழலாம். பார்வதி, கண்டிப்பா நான் நடிக்கணும்னு சொல்றீங்களா? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. பார்வதி, அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். சிரிப்ப வந்தா நான் சிரிச்சிருவேன், அழுக வந்தா அழுதுருவேன். என் மனசுல படுறத நான் பேசுவேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும், நடிக்கலாம் தெரியாது. அது என்னால முடியாது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரையும், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எங்க அப்பாவையும், எனக்கு பிறக்க போற குழந்தைங்களையும், என் கூட பிறந்த தம்பியையும் நான் நல்லபடியா பாத்துக்குவேன். வேற என்ன வேலைனாலும் சொல்லுங்க, நான் சந்தோஷமா அதை செய்வேன். ஆனா நடிக்க மட்டும் மாட்டேன். ஏய் லூசா, நீ சொன்னா புரியாதா உனக்கு? இல்லங்க, நான் நடிக்க மாட்டேன். நான் பேசுனது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரி,
நான் பெரியவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீ வா. வந்துட்டாங்க. என்ன ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டீங்களா? சந்தோஷம் தானே? அம்மா, பார்வதிக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. பார்வதி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? இங்க எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா விருப்பம்னு சொல்லிட்டு தனியா போய் மாப்பிள்ளைகிட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க. உங்க பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொன்னது கல்யாணத்துக்கு இல்ல, நடிக்கிறதுக்கு. நடிக்கிறதுக்கா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு என் பையன் வேலை செய்யற விளம்பர கம்பெனில அவங்க எடுக்கிற விளம்பர படத்துல நடிக்கணும்ங்கிறது இங்க கண்டிஷன். எதுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம்? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வருமானம் வேண்டாமா? சமையல் வேலை செஞ்சு மாசம் 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறா எங்க பார்வதி. உங்க பையன் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இந்த வருமானத்துல இவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த முடியாதா? அந்த பொழப்பு வேண்டாம் தானே இந்த பொண்ணு தேடி பிடிச்சிருக்கோம். மூக்கு மொழியும் நல்லா இருக்கு, நடிச்சா லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்றாங்க. நடிச்சா என்னங்க தப்பு? மா, நிறுத்துங்கம்மா. கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்களா இல்ல வியாபாரத்தை பத்தி பேச வந்தீங்களா? சின்ன தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாருங்கம்மா, என் பொண்ணு வீட்டு வேலை சமையல் வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்வான், ஆனா அவளுக்கு பிடிக்காத வேலைய அவ ஒரு நாளும் செய்யவே மாட்டான். கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற நமக்கு நடிப்பு எதுக்குமா? அப்போ உங்க பொண்ணு போட்டியில ஜெயிச்சு பிராண்ட் அம்பாசிடர் ஆனாலே அது எப்படி? அதானே நெத்தில கிரீடம் வச்சு எல்லாரும் கை தட்டி பாராட்டினது மட்டும் பிடிச்சிருக்கா? அது மட்டும் நடிப்பு இல்லையா? நல்லா இருக்குங்க உங்க வியாக்கியானம். ஏங்க அது போட்டிங்க, இதே மாதிரி போட்டி வேற எங்காவது நடந்ததுன்னா பார்வதி கலந்துக்க சொல்லுவோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்க இருக்கு? இந்த போட்டி பந்தயம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லனா நடக்காது. நீங்க இல்லனா பார்வதி கல்யாணம் பண்றதுக்கு 100 இல்ல 1,000 பேர் இருக்கான். ஒருவேளை உங்க மனசுல அந்த எண்ணம் இருக்கோ என்னவோ? என்னடா சொன்ன சார்? எதுக்கு படிச்சீங்க? பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க. எங்களுக்கு அடிக்க தெரியும். பார்வதிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே சொன்னேன். வாய மூடு, வார்த்தை அளந்து பேசு, இல்லைன்னா உன்னை இங்கேயே வெட்டி போட்டுருவேன். வெட்டுவே வெட்டுவே. உன் பொண்ணோட லட்சணம் தெரியாது நினைச்சியா? சின்ன வயசுல அம்மா முழுங்கிட்டால இவ. இவ ராசி நாளைக்கு என் பையனை முழுங்கிருச்சுன்னா இந்த ராசி கிட்ட சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். எங்களை ஆளை விடுங்க. இவளை எவன் கட்டான்னு பாக்கல. வாங்க போக போக. மறுபடியும் கண்ணில் பட்டா உங்க எல்லாரையும் கொண்டுடுறேன். ஆளும் மண்டையும். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அக்காவ காணும் பெரியா, அதான் தேடிட்டு வந்தேன். உன் அக்காவ காணமா? என்னடா சொல்ற? அது வந்து எங்க அக்கா பொண்ணு பார்க்க வந்தாங்களா? வீட்டுக்கு போ, நான் போய் பார்வதியை கூட்டு வரேன். சரிங்க பெரியா. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.